இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தை, இனி இந்த தேசத்துல நான் தங்கியிருக்க முடியாது, குடியிருக்க முடியாது. ஏன்னா என் சகோதரர் என்ன பகைக்கிறான், என கொலை செய்யறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அதனால அப்பா அம்மா இனி இங்க இருக்காத, தயவு செய்து நீ வேற தேசத்திற்கு போயிருன்னு சொல்லி இந்த ரெபேக்காளுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து திரும்பவும் இந்த தேசத்திற்கு ஒன்று என்ன செய்வேன், கொண்டு வருவேன், உன் பிரயாணங்களில் எல்லாம் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். தேவ பிள்ளைகள் ஒன்று தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர்கள் தீர்மானிக்க முடியவே முடியாது. எல்லாம் கர்த்தர் கையில் தான் இருக்கு. இந்த யாக்கோபை நீங்க கவனிச்சு பாருங்க, நீ போற இடத்துல எல்லாம் உன் கூட நான் வருவேன், திரும்ப உன்னை இந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் சொன்ன ஆண்டவர், அவன் 20 ஆண்டுகள் அறிமுகமே இல்லாத அந்த சீரியா தேசத்துல தங்கி இருக்கும் போது கர்த்தர் கூடவே இருந்தான். அங்க தங்கி இருக்க முடியாத நெருக்கடியான நிலைகள் வந்த போதிலும் கர்த்தர் அவனை அந்த இடத்துல ஆசீர்வாதமா பாதுகாத்து வழி நடத்தினான். 10 முறை அவனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. பாருங்க, அங்கிருந்து தெரியாம தான் வாரான், ஆனா கர்த்தர் சொன்னதுனாலதான் வந்தான். நீ எழுந்து உன் தகப்பன் தேசத்துக்கு போ, நான் உன் கூட வருவேன். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை கேட்டுதான் அவன் பிரயாணத்தை துவங்கினான். தொடர்ந்து ஆண்டவருடைய வழியில நடக்கிறதற்கு அவன் முயற்சி செய்தான். இப்ப பாருங்க, அங்கிருந்து ஆண்டவர் நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவன் எழுந்து பெத்தேலுக்கு போறான். இந்த இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாபான் துரத்திட்டு வரான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏசா அவனுக்கு எதிர்த்து வரான். ஆனா இவர்களால் அவனை ஒன்றும் செய்ய முடியல. இவர்கள் எல்லாருக்கும் இருந்த கோபம் எல்லாம் தணிந்து, அவர்களுக்குள் இருந்த கசப்பு வைராக்கிய பகை எல்லாம் மறைந்து சமாதானம். காரணம், கர்த்தருடைய வார்த்தை யாக்கோவை வழி நடத்தியது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை வழி நடத்தப்படுமானால் வழியில எந்த தடை இருந்தாலும் அது மாறும், எதிர்ப்பு இருந்தாலும் மாறும், குறைவு இருந்தா நிவர்த்தியாகும். நம்ம முன்னேறக்கூடாது, வளரக்கூடாது, பெருகக்கூடாது என்பதற்காக எத்தனை காரியங்கள் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டாலும் அது நம்மளை என்ன செய்யாது, பாதிக்காது. அவனை அந்திய காலத்திலையும் பாருங்க, எகிப்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து போவோம். கர்த்தர் சொல்றார், நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நான் உன் கூட வருவேன், திரும்ப உன்னை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூவ் ரொம்ப முக்கியம். படிப்பிற்காகவா, வேலைக்காகவா, திருமணத்திற்காகவா, தொழிலுக்காகவா, வியாபாரத்திற்காகவா, ஊழியத்திற்காகவா, எதிர்கால நலனை கருத்தில் கொண்டா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டதா, இப்படி எந்த டிராவலா இருந்தாலும், எந்த பிரயாணமா இருந்தாலும், எந்த முடிவா இருந்தாலும், அதற்கு பின்பாக தேவ வார்த்தை இருக்குமானால் கர்த்தர் அந்த பிரயாணங்களில் எல்லாம், அந்த இடங்களில் எல்லாம் உங்களோடு கூட வருவார், இருப்பார், ஆசீர்வதிப்பார், திரும்பவும் கொண்டு வருவார். வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், வழி நடத்தப்படுவோம். தேவனே, யாக்கோபை வழி நடத்தினது போல உன்னுடைய வார்த்தையை கொடுத்து எங்களையும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Jayakumar, Elsurai Ministries, 9500252586 Surandai.